ஐயா உண்டு ஐயா பள்ளி உணர்த்தல் பள்ளி உணராய் சிவமருகானி பள்ளி உணராய் சிவமருகா பள்ளி உணரா தெள்ளிமையாகவே பார்க்கடல் மீதினில் தாக்குடன் உதித்தவா வெள்ளி உதித்திட பள்ளி உணர்த்தவும் வேதநாராயணர் சீத கோபால்கு கொள்ளியன வந்த வைகுண்ட கோவனே கோவிங்கிரி வளர் ஈசர் மருகோனே வள்ளிமணவாழா வளர் செந்தூர் வந்து பிறந்து நல் செச்சனம் புகுந்தவா பள்ளி பள்ளிவுணரா சிவன் மருகானி பள்ளி உணரா சிவன் மருகா வேகமுடன் ஒரு சந்தத்துள்ளாடியே கூப காரங்கள் செய்யவே ஆகாத்த பேர்களை அக்கினியில் தள்ளவும் ஆகின்ற பேர் கூப காரங்கள் செய்யவும் தாகத்துக்கானதோர் தண்ணீர் கொடுத்து நீர் சஞ்சல பிணி அஞ்சற்கு தீர்க்கவும் ஏகத்துடன் நாளும் நாரணவேந்தற்கு எம்பியனவரும் தம்பிரானவா பள்ளி உணரா சிவன் மருகானி பள்ளி உணரா சிவன் மருகா மோர்கன் கலியுக ராசனை தட்டியே முடுமுடுக்கம் செய்த மூர்கரை வேட்டிய ஆர்க்கமுடன் பூவி ஐம்பத்தார் சீமையும் அடக்கி ஒரு சொல்லு ஆளவும் காக்க மகாதர்ம தர்ம கற்பையும் காக்கவே கர்த்தன் புத்திரராய் கிருஷ்ணர் புத்திராய் வரும் தாக்கத்திரம் வளர் வைகுண்டராசரே தருமமதில் உரையும் பொறுமைகுலத்தீரா பள்ளி உணரா சிவன் மருகானி பள்ளி உணரா சிவமருகா தம்பிலமான குரோணி குண்டோமனை தத்தியாய்த்தில்லை மல்லாளனை சூரனை வம்புயிரணிய சூரனை மகோதரனான துரியோதன பாவியை கொம்பிலும் கெம்பிலும் அம்பினால் கொன்றதோர் கோபால கோபாலகிருஷ்ண குழந்தை வைகுண்டரை நம்பின அன்பர்க்கு உபகாரசாலி நாரணாசீமைக்கு அறிவிதியானவா பள்ளி குணரா சிவன் மருகானி பள்ளி உணரா சிவன் மருகா பள்ளிதான் உணர்த்த தேவர் பறிவுடன் கேட்டு வைந்த தெள்ளிவைகுண்டராசர் சிந்தையில் அன்பு கூர்ந்து நள்ளிய தேவரார்க்கும் நயமுடன் தயவும் ஈந்து துள்ளியே தகப்பன் பாதம் தொழுதவர் வணங்கி சொல்வா ஐயா ஐயா ஓகே ஜெயம் அதாவது அந்த ஆரம்ப காலங்களில் அந்த சான்றோர் மக்களை பத்திரமா ஹாலியானவள் எல்லா விதமான அந்த சகல கலைகளையும் வாழ்க்கை முறைகளையும் அவள் சொல்லிக் கொடுத்து அந்த சான்றோர் மக்களை அவள் வளர்த்தெடுக்கின்றாள் அதன்படி அங்கே அலங்கார வர்மம் என்று அந்த மருத்துவக் கலைகளையும் அந்த பிள்ளைங்களுக்கு அவ கற்றுக் கொடுக்கின்றாள் அப்போ அனைத்து விதமான அந்த கலைகளையும் கற்று தேர்ந்து அவர்கள் வீரகுல சான்றோர்களாக அங்கே வளர்ந்து அவர்களுடைய பரம்பரையாக அங்கு வளர்ந்து வருகின்றார்கள் இந்த காலகட்ட காலகட்டத்தில்தான் கலியனுடைய பிறப்பு நிகழ்கிறது கலியன் பிறந்தவுடன் அவன் என்ன பண்ணுறான்னா அழிவுக்கான மருத்துவத்தை எல்லாம் கேட்டு பெறுகின்றான் அழிவுக்கு அவனுடைய வாழ்வு சிறப்பதற்கும் அதன் மேனாக மக்களையெல்லாம் அழிப்பதற்கான இந்த உலகத்தை அழிப்பதற்கான மருத்துவக் கலைகளையும் கேட்டு பெறுகின்றான் அப்படி இந்த அழிவுக்கான அந்த மருத்துவக் கலைகள் மேலெழும்ப எலும்ப பத்திரமாக பயிற்று கொடுத்த அந்த வாழ்க்கை முறைகளும் அந்த உயர்ந்த மருத்துவ கலைகளும் இங்கே என்ன பண்ணுகிறதுனா மறைந்து போகின்றன கொஞ்சம் கொஞ்சமா அதனாலதான் இன்னைக்கு எந்த ஒரு நோயையும் குணப்படுத்த முடியாத ஒரு நிலையில மக்கள் எல்லாம் அந்த களிமாயைக்குள்ளே சுற்றி அங்கே திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு என்பது முழுக்க முழுக்க அந்த பத்திரமாக ஆளியானவள் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வழக்கத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லி இன்னைக்கு அதை நம்ம சொல்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய மருத்துவ குறிப்பு என்னன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை நோய் இன்னைக்கு சர்க்கரை நோய் என்பது ஒரு ஆட்கொல்லி நோய் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுதுன்னா மனிதனுடைய உயிரை பறித்து கொண்டிருக்கக்கூடியது அனைத்து விதமான செயல்களிலும் அவங்கள மிகவும் ஒரு குண்டனிய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நோய் ஸோ இந்த நோயை நம்ம வரவிடாம தடுப்பது எப்படி ரொம்ப எளிமையாக அந்த வாழ்க்கை முறை பழங்கால வாழ்க்கை முறைகளின் மூலம் மிக எளிமையாக அதுவும் ஒரு ரொம்ப கஷ்டம் கிடையாது எளிமையாக நம்ம இதில் இருந்து நம்ம நம்மை தற்காத்து கொள்ள முடியும் அதாவது காலையில் ஒன்பது மணி முதல் பதினொன்று மணி வரை அதாவது காலையில் ஒன்பது முதல் பதினொன்று மணி வரை நம்ம எந்த விதமான உணவோ எந்த விதமான நீர்பானமோ தண்ணீர் கூட நம்ம அந்த நேரத்துல குடிக்க கூடாது ரொம்ப சிம்பிள் அதாவது ஒன்பது மணிக்கு முன்னால நம்ம காலை உணவை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதன் பிறகு நமக்கு தாக ஏற்பட்டால் கூட தண்ணியை பதினொன்று மணிக்கு மேலாக தான் நம்ம குடிக்கணும் அதுக்கு முன்னே எந்த ஒரு விதமான உணவையோ நீரையோ நாம் அருந்துதல் கூடாது அப்படி நம்ம இருந்தோம்னா அந்த ஒன்பது முதல் பதினொன்று மணி நேரத்துல உமிழ்நீரானது உமிழ்நீர் என்பது நம்மளுடைய உயிர் நீர்ன்னு சொல்லுவாங்க ஆதி காலங்களில் அந்த உயிர் நீரானது சுரந்து நம்ம அதுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொண்ட உணவை அதாவது ஒன்பது மணிக்கு முன்பு எடுத்துக்கொண்ட உணவை முழுமையாக ரத்தமாக மாற்றி நம்மை பாதுகாக்கும் அப்படி நம்ம செய்து உணர்ந்து கொண்டு வர வர என்ன ஆகுன்னா சுகர் நோய் நம்ம எத்தனை வருடம் நூ நூறு வருடம் மேலே நம்ம வாழ்ந்தாலும் கண்டிப்பாக சர்க்கரை நோய் நமக்கு கண்டிப்பாக நமக்கு வராது இதில் எந்த ஒரு விதமான ஐயப்பாடும் கிடையாது எல்லா அன்புக்குடி மக்களும் இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக விடுபடலாம் ஆரம்ப நிலை சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கூட இதை ஒரு மூன்று மாத காலம் கடைபிடித்து வரும்போது மருந்துகள் உட்கொள்ளாமலேயே இந்த நோயை முழுமையாக நாம் ஒழிக்க முடியும் இது திண்ணம் ரொம்ப நாள்பட்ட சர்க்கரை நோய்க்கு நான் அடுத்த பதிவில் இதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை இதனுடைய தகவல்களை சொல்லுங்கள் மேலும் இதனுடைய சந்தேகங்களை இந்த கமெண்ட் பகுதியில் நீங்கள் பதிவு செய்யலாம் நன்றி ஐயா உண்டு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஐயா உண்டு